என்னுடைய ஆம்புலன்ஸ் வாழ்க்கையில் வந்து நான் எதிர்கொண்டதில் வந்து ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்தது. ரொம்ப மனசுக்கு கஷ்டமாகவும் நான் ஃபீல் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு 4 பேர் போயிருந்தாங்க. அதில் 2 பேருக்கு ரொம்ப ஹெவியாக இன்ஜூர்ட் ஆகி தலையில் அடிபட்டு நான் தான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனேன். என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, ஹாஸ்பிட்டல் போக போக அந்த ஒரு பெண் தான், பாவம், அவங்க ஒரு 25 27 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அடிபட்டிருந்தது அவங்களுடைய புள்ள, பாவம், ஒரு பையன், ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் தான் படிப்பான்னு நினைக்கிறேன். அந்த பையன் பாவம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தான். அவன் வண்டியில் வரல, மெசேஜ் கேட்டுட்டு வீட்டிலேருந்தே வந்துட்டான். ஸோ என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, நான் தான் உள்ளே போயிட்டு வெளியில் வரேன். இந்த பையன்தான் அந்த அம்மாவுடைய, அந்த லேடியுடைய பையன் எனக்கு தெரியாது. ஸோ இவன் ஒரு 4 ஃபோன் கையில் வச்சுருக்கான். 4 2 3 ஃபோன் கையில் வச்சுட்டு அழுதுகிட்டே நின்றுருந்தான் ஊட்டி ஜிஹெச்சில். நான் பார்த்தோன்னே எனக்கு ஏதோ தோணுச்சு, இவங்க சம்மந்தப்பட்ட பையனாக தான் இருப்பான்னு நினச்சி அவனை கூப்பிட்டேன். தம்பி யார் பாண்டின்னு கேட்டால், அப்போ தான் அவன் சொன்னான், இந்த மாதிரி அங்கிள், என்னுடைய அவங்க அம்மா தான் அங்கிள், அந்த ப்ளூ கலர் சாரி கட்டிட்டு போனாங்களே, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அங்கிள்னு கேட்டான். ரொம்ப கனத்த இதயத்தோட தான் கேட்டான். அவனுக்கு ஏதோ புரிஞ்சிருக்குது, ஏதோ பிரச்சனை இருக்குமோன்ற பயத்தில் கேட்டான். நான் சொன்னேன், ஆனால் எனக்குமே நம்பிக்கை இருந்தது, அவங்க உயிர் பிழைப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேனாக்கா, தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ வா இங்கே வான்னு சொல்லி அவனை உட்கார வச்சுட்டு, அம்மாவை நான் தான் கூப்பிட்டு வந்தேன், நல்லா பேசினாங்க என்கிட்ட, அவங்க எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்கடா, நீ ஹாப்பியாக இரு, நல்லா சொல்லி. ஆக்சுவலி நான் போய் தான் சொன்னேன், வரும்போதே ரொம்ப அன்கான்சியஸாக தான் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு சுயநினைவு இல்லை, இருந்தாலும் அந்த குழந்தைய காயப்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன். சொன்ன உடனே அப்பவும் அவனுக்கு அந்த சிரித்த முகம் வரல, அவன் உள்ளுக்குள்ளே ஏதோ தான் இருந்தது. சொல்லி முடித்து நான் அப்படியே வெளியே கிளம்பி வரேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கால் வந்தது, அந்த அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. சத்தியமாங்க, நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பையன் இருக்கான், ஒரு குழந்தை அதோட அம்மாவை வந்து இழந்துருச்சு. அந்த குழந்தைக்கு வந்து எவ்வளோதான் சொந்தக்காரன், நல்லவன், கெட்டவன், யார் இருந்தாலுமே அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டாலும் ஒரு அம்மாவுடைய ஒரு வாய், அந்த உங்க ஊட்டி விடுற அந்த சாப்பாடு அந்த குழந்தைக்கு இன்னைக்கு லைஃப் டைம் கிடைக்காது. ஸோ இந்த நிகழ்வு வந்து என்னை ரொம்ப பாதித்தது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், பேரண்ட்ஸ் போயிட்டாங்கன்னா அம்மா இல்லை, துணை இல்லை, யார் இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போகணும். ஏதோ 2வது 3வது படிக்கிற பையங்க, இனி லைஃப் டைம் ஃபுல்லாக அம்மா இல்லாமல் அவன் எப்படி வாழப்போகிறான்றது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வாகனத்தை பத்திரமாக ஓட்டுங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் யாருக்கு வேணாலும் வரலாம். ஸோ சேஃபாக டிரைவ் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.